நம் தாயகத்தின் தன்னிகரில்லா நாடு தமிழகம் என பெயர் விளங்கிட, பல வல்லுநர்களை உருவாக்கிட, சிகரத்தை நோக்கி அடியெடுத்து வைத்ததே M.S.A மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி. இப்பள்ளி M.S.A மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருநாமம் கொண்டு, அவர்களின் திருக்குமாரர் மெய்வழிச்சாலை வர்கவான் மெய்வழி சபைக்கரசர் அவர்களின் தலைமையில் விளக்கேற்றி மழலையரின் நல்வாழ்வுதனை நலம் பெற வைக்கும் நம் கல்வி அலுவலர் திருமதி ரா ஜெயலட்சுமி அவர்களின் முன்னிலையில் 5/5/2013 தேதியில் துவங்கப்பட்டதே இந்த கல்வி சோலை. இச்சோலை உருவாக காரணமாய் இருந்த தன்னலமற்ற சேவகர் அன்று உழவு தொழிலால் ஊதியம் பெற்று ஊருக்கும் பல உதவிகள் செய்து உத்தமராய் வாழ்ந்தவர் இன்று கல்விதனை உலகிற்கே தானமாய் தந்து இத்தரணி எங்கும் வல்லுநராய் M.S.A பள்ளி மாணவர்களே திகழ்ந்து வர, தரமிகு கல்வியை வித்திட்ட வித்தகராக, நாளை மா மனிதனை உருவாக்கிய மாமன்னனாய், பல பட்டதாரிகளை பெற்றெடுத்த பேரறிஞனாய், பல M.S.A கல்வி நிறுவனங்களை அமைத்து போதிக்கவிருக்கும் போதகராய், புண்ணியராய் உயரவிருக்கும் எங்கள் பள்ளி தாளாளர் மதிப்பிற்குரியவர் திரு சாலை அபிஷேகன். 2013-2014 கல்வியாண்டில் நமது பள்ளி பல நிகழ்வுகளை கடந்து நிலைத்து நின்று நித்திய கல்வியை நில்லாமல் தந்து வந்தது. 2014-15 கல்வியாண்டில் மாவட்டம் மட்டுமில்லாமல் பல மாநிலங்களும் சென்று பல முயற்சிகளின் வெற்றியால் வென்று கேடயம் பல பள்ளிக்கு தந்து அனைத்து கலைகளிலும் சிறந்த மாணவர்களை உருவாக்கிய பெருமை நம் பள்ளிக்குண்டு. 2014-2015 ஆண்டின் பதிவுகள். June 2 பள்ளி திறந்து அன்று முதல் இன்று வரை எம் பள்ளியின் சாதனை பதிவுகள் இதோ. July 15 கல்வி தந்தை காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கலைமகள் பூஜையோடு இனிதே கொண்டாடப்பட்டது. August 15 இந்தியாவின் சுதந்திர தினம். இனிப்புகள் வழங்கி தேசத் தலைவர்களின் சாதனைகளை மாணவர்களுக்கு போதித்து செவ்வனே நடைபெற்றது. September 5 டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் மற்றும் ஆசிரியர் தினம். மாணவர்களும் ஆசிரியர்களும் பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொண்டனர். November 14 ஜவஹர்லால் நேரு மாமா பிறந்த நாள் மற்றும் குழந்தைகள் தினம் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. January 26 குடியரசு தினம். குடியரசின் முக்கிய நிகழ்வுகள் எடுத்துரைக்கப்பட்டது. தீபாவளி மற்றும் பொங்கல் திருநாள் எப்பள்ளியிலும் நடைபெறா வண்ணம் மாணவர்களோடு பெற்றோர்களும் சேர்ந்து சமத்துவ பொங்கலாக பள்ளியில் கொண்டாடினர். February 15 நம் பள்ளிக்கு மணிமகுடம் சூட்டியது போல் பள்ளியின் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லை எட்டிய நாள். மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன் நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் வெற்றி பெற்று பதக்கம் பல வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். தங்கப்பதக்கங்கள் 2, வெள்ளி பதக்கங்கள் 3, வெண்கலப் பதக்கங்கள் 8. மேலும் நம் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சு, கட்டுரை, ஓவியம், பாட்டு, நடனம் இவை உள்ளடங்கிய இயல் இசை நாடகம் நிகழ்வு பலவென்று பெருமை சேர்த்துள்ளனர். February 14 அறிவியல் கண்காட்சி வளரும் சாதனையாளர்களுக்கான எம் பள்ளி மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் பெற்றோர்களின் காட்சிக்கு வைக்கப்பட்டது. March 14 விளையாட்டு விழா. ஒழுக்கம், ஒற்றுமை, உடல் திறன், தன்னம்பிக்கை வளர்க்கும் வகையில் மாணவர்கள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இவை அனைத்தும் முத்தாய்ப்பாய் அடுத்த ஆண்டின் முதல் வித்தாய் நிகழக்கூடிய இவ்விழா முப்பெரும் விழா. நம் பள்ளி ஆண்டு விழாவாக இன்று கொண்டாடப்படுகிறது. வானுயரம் செல்லும் வரை வளர்ச்சியில் உயரும் எம் பள்ளி. சிகரம் தாண்டி கொடி நடுவோம், அதனையும் கொண்டாடுவோம்.